Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஆமா, இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான், ரசமலாய். இது நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எம்டிஎம்எல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம ரசமலாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரபடி தயார் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் ப்ளூ கலர் ஆவின் பாக்கெட்டு எடுத்திருக்கேன். இப்போ 2.5 லிட்டர் ஆவின் ப்ளூ ஆவின் வந்து நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பால் காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. பால் வந்து இந்த 1 லிட்டர் பால் வந்து லைட்டாக காயிற வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பால் வந்து லைட்டாக பொங்கி வருது. நம்ம இந்த பால் ஊற்றி காய்ச்சினால இப்போ தான் லைட்டாக பொங்கிட்டு வருது. இப்போ நம்ம அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலேயே வச்சுருவேன். இப்போ நான் வந்து இதில் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். ரப்டிக்கு தேவையான சுகரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுகர்லாம் நல்லா கரையட்டும் அந்த பாலோடு சேர்த்து. அது நீங்கள் இந்த ரப்டிக்கு வந்து எவ்வளோ சுகர், நான் வந்து 1/2 கப் போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், அவங்கவுங்க இனிப்பு டேஸ்ட்டு பொறுத்து. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நட்ஸு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் வந்து இதில் போட்டுக்கிறேன். நான் அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் வந்து நான் யூஸ் பண்ணலை, இந்த உள்ளே இருக்க அந்த பிளாக் கலர் மட்டும் நான் போடுறேன். என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால் நான் வந்து ஏலக்காயில் உள்ள அந்த பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் நீங்கள் அது ஒரு டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிடுவோம். ஆக்சுவலாக பால் வந்து 1 லிட்டர் நம்ம ஆவின் பால் ப்ளூ 1 லிட்டர் எடுத்திருக்கோம்ல, அதனால் இந்த சுகர் வேறு போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற வரைக்கும், கொஞ்சம் ரப்டி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் பாலில். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக திக்காயிருக்கு. இந்த டயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால், குங்குமப்பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது நேச்சுரலாகவே நமக்கு எல்லோ கலர் கொடுக்கும். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும் அந்த எல்லோ கலர், அந்த கலர் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேசரிக்கு யூஸ் பண்ணுவீங்களா, அந்த எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஆனால் குங்குமப்பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அதுவே எல்லோ கலரில் இருக்கும். குங்குமப்பூ எப்படி யூஸ் பண்ணால், குங்குமப்பூவில் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இத்தினோண்டு இந்த பாலில் இருந்து கொஞ்சம் அந்த கிண்ணத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அந்த கலர் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாலில் திரும்ப அதை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பிஸ்தா கொஞ்சம், காஷ்யூ கொஞ்சம், இது பாதாம் கொஞ்சம், மூணும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கடைசியில் கொஞ்சம் கார்னிஷ்க்காக வச்சுருவோம். கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து ரப்டி தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு சைடு வச்சிடலாம். நம்ம ரப்டி ரெடி பண்ணி அந்த சைடு வச்சிட்டோம். இப்போ வந்து பன்னீரை வந்து நம்ம அந்த ரசமலாய் இது பண்ணணும். இது வந்து வீட்டில் எடுத்த பன்னீர். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு 200 grams இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது மாதிரி. ஆக்சுவலாக கடையில் வாங்கின பன்னீரில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அது அவ்வளோவா வரல. ஆனால் வீட்டில் நானே பன்னீர் எடுத்தது. இது வந்து ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு ஆவின்னு இருக்குல்ல, அதில் 1 liter பாலை காய்ச்சி தயிர் நிறையா விட்டு நான் அந்த இந்த பன்னீர் எடுத்தேன். மார்னிங் தான் எடுத்தேன் நான். அந்த பன்னீர் வச்சு தான் இப்போ ரசமலாய் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பசைவோம்ல, இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பிசைஞ்சுக்கணும். நல்லா நல்லா ஒரு 8 minutes 10 minutes கூட நல்லா இழுத்து இழுத்து நல்லா அழுத்தி பசையணும். நல்லா அந்த சாஃப்டாக வந்துடணும். நல்லா அந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சிடணும். கடையில் வாங்கின பன்னீர்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டா அப்படி உதிரி உதிரியாலாம் வராது. அது கொஞ்சம் அப்படியே கொல கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாலும் எது போட்டாலும் அந்தளவுக்கு இது வராது. பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கணும்னா வீட்டில் பன்னீர் எடுத்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். வந்து நல்லா இப்போ நான் நல்லா இது பண்ணி விட்டுட்டேன், உடுத்து விட்டுட்டேன். நமக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா எல்லாம் நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் வாட்ரு தெளித்து, ரொம்ப கம்மியாக தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த நிறைய பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமலும் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போது ஒரு ஸ்பூன் தான் இருக்குது. ஆக்சுவலாக அதை வச்சு நான் இப்போது பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை நான் இதில் போட்டுக்கிறேன். நல்லா அப்படி நல்லா போட்டு கை இது பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. அப்படியே பிசைய பிசைய அப்படியே இல்லை, அப்படியே சாஃப்ட் ஆகிட்டே வரும். இப்போ நான் வந்து பிசைஞ்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கும், 3-4 நிமிஷம் கிட்டே இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்துருக்கும். மொதல் உதிரி உதிரியாக இருந்துச்சுல, இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நான் இப்போ பிசைஞ்ச உடனே லைட்டாக கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 minutes நல்லா இதே மாதிரியே அப்படியே சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு 8 to 10 minutes ஆச்சு நான் பிசைஞ்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டேன். நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகும். நல்லா சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு ஒரு மாவாக ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டேன். இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து இதை உருண்டை உருண்டையாக உருட்டி கொஞ்சம் இது பண்ணி போடுறதுக்கு அந்த பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அந்த பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். இது இருக்கட்டும் ஓரமாக. இப்போ வந்து பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த ரசமலாய் அந்த இதை
போடுற பன்னீர் அந்த இதை போடுறதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு சுகருக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். மூணுலேருந்து 4 கப்பு போடலாம் நீங்கள். கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டுட்டா நல்லது, ஏன்னா அது 4 கப்பு கூட கம்மியாக தான் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கப் 3 கப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த உருண்டை பிடிச்சி அதில் போட்டு அது வேகிறதுக்கு தான் இந்த தண்ணி. வந்து இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், நல்லா கொதிக்கணும். இது இப்போ நம்ம இது கொதிக்கும் போது தான் நம்ம அந்த ரசமலாய் அந்த இதை ரவுண்டு வந்து அதில் போடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக, உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், ட்ரையாங்கிள் ஷேப், என்ன ஷேப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது இதில் போட்டுக்கலாம். நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இந்த பாமில் வச்சு ஒரு ப்ரஷ் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தான் லாஸ்ட் ஒன்று. சரி, இப்போ வாங்க நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பு வந்து வச்சுட்டு போனோம்ல, அது வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது வந்து கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம இந்த பன்னீர் அந்த இதை போட்டுடலாம். ரசமலாயை நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, போடுற வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 3 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் 8 நிமிஷம் மீடியமில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை போட்டுடலாம், ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். கொஞ்சம் ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் வேறு வேறு இடத்துல கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அப்புறம் ஒன்று மேலே ஒன்று இடிச்சிட்டு கூட பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அப்படியே கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 நிமிஷம் ஹையில் வச்சுக்கலாம். நம்ம 3 நிமிஷம் வந்து ஹையில் வச்சுருந்தோம்ல, இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன். லோவில் வச்சிடாதீங்க, மீடியமில். மீடியமில் வச்சு 7-8 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு வந்து 8 மினிட்ஸ் ஆச்சு. ரசமலாய் வந்து நல்லா அந்த பாயிலிங் வாட்டரில் நல்லா அப்படியே நல்லா வெந்துருச்சு எல்லாமே. பாருங்க எல்லாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ரசமலாயாக எடுத்து நம்ம அதில் இருக்க அந்த வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக நல்லா புளிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து அந்த ரப்டியில் போட்டுருணும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்த ப்ராசஸ் வந்து அதுதான். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா எல்லாம் சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது இப்போ வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் இருக்கிறதுல இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து, நான் வந்து இந்த ஓட்டை போட்ட கரண்டி இருக்குல்ல, உங்ககிட்ட வந்து இந்த வடை சுடுறது இந்த மாதிரி ஆயில் வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி கரண்டிலாம் இருந்துச்சுன்னா அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இந்த கரண்டியில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு
உங்களுக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா இந்த தண்ணி பூரா அப்படியே கீழே வடிஞ்சிரும், அப்படியே வடிஞ்சிரும். இதை அப்படியே நல்லா எக்ஸஸ் வாட்டர்லாம் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே அந்த ரபடியில் போட்டுருங்க. அது மாதிரியே எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து இந்த கரண்டியில் வச்சு நல்லா ஒரு பீஸ் கொடுத்துட்டு இந்த சுகர் சிரப்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ரபடியில் போட்டுடலாம். லாஸ்ட்டு ஒன்று, இது அப்படியே லைட்டாக பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. இதோடு முடிஞ்சது. இதையும் நம்ம அப்படியே ரப்டியில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே எல்லா இதுவும் நம்ம போட்டாச்சு ரப்டியில். இப்போ நம்ம எல்லா இதுவும் எல்லா பீஸும் நம்ம போட்டாச்சு ரப்டியில். இப்போ இது வந்து சில்லுன்னு சாப்பிட்ணும். ஆக்சுவலாக சில்லுன்னு சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட்டு. 4 மணி நேரம் அட்லீஸ்ட்டு 3 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல கூலிங்காக சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா ஒரு 6 hours வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் அந்த ரசமலாய் வந்து நல்லா அந்த ரப்டியெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். அந்த இதெல்லாம் அது அந்த ரப்டியோட டேஸ்ட்லாம் நல்லா ரப்டியோட டேஸ்ட்லாம் நல்லா அந்த ரசமலாயில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிடுங்க. ஜில்லுன்னு சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் சாப்பிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ஒரு 3 hours விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரசமலாய் பண்ணிவிட்டு 6 hours ஆச்சு. நான் 6 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா அந்த ரப்டியெல்லாம் அந்த ரசமலாயை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா 6 hours நல்லா ஊறியிருக்கு. நம்ம இந்த ரசமலாய் ரெசிபி வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் லிமிட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா நிறைய ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இதே அளவுலோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை MDML சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு அடுத்து நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.